அது ஒரு அர்த்தம் என்னன்னா சமபாவம் சமநோ இருக்கிற ஸ்வார்த்தம் ஆச்சாரியத்திலேயே மொத்தம் அஞ்சு தேவதா சிவன் அம்பாள் விஷ்ணு சூரியன் கணபதி இந்த அஞ்சு தேவதா மூர்த்திகளே ஒரே உயரத்தில் ஒரு கடைசியில் சொல்லணும் ஆராதனை பண்ணுவதற்கு பேர் தான் யத்தோக்தமாக பூஜிப்பதற்கு பேர் தான் பஞ்சாயத்து பூஜை. பஞ்சாயத்து பூஜை ரொம்ப விசேஷமாக பெரியவர் நமக்கு வந்து அருள்வாதிச்சிருக்கார். தெய்வவாதம் மூலமாக தெய்வத்தர் மூலமாக தெய்வீகம் சாட்சா பரமேஸ்வரர் சொல்லவும் இந்த பஞ்சாயத்து பூஜை வரும்போது மாத்தர்கள் அனைவரும் அவர் இல்லை பண்ண வேண்டிய ஒரு பூஜை தான். ஆனா என்னன்னா மூன்று விஷயங்கள் நமக்கு எடுத்து வைக்கப்படுவதாக இருக்கின்றது. ஒன்று பிரம்மோபதேசம், அதுவும் மொத்த மூலம் நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா, உபதேசம் வாங்கிக்கணும். இரண்டாவது வேதம், வேதம் கூட குருமுகமாக அதுவும் எடுத்து வைக்கப்படுகின்றது. மூன்றாவது பஞ்சாயத்து, ஏனெனில் பஞ்சாயத்து பூஜை நடுவில் பஞ்சாட்சரி ஜபம் விசேஷமா சொல்லப்பட்டுள்ளது. மார்த்தல் அனைவரும் பண்ண வேண்டியது பஞ்சாட்சரி ஜபம். அந்த பஞ்சாட்சரி ஜபோடு குருமுகமாக இருக்கு. பஞ்சாயத்து பூஜையானது பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவ முதல்ல என்ன பண்ணலாம், பஞ்சாட்சரி ஜபம்